Hi, this is Sudhir Srinivasan, and I represent Cinema Express, Cinema Division of the New Indian Express. இந்த வருஷம் நிறைய நிறைய முக்கிய படங்கள் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதில் நிறைய ஒரு சப்ஸ்டான்ஷியல் சங்க் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ் ஹவ் பின் பை ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் லைக் யுவர் செல்ஃப்ஸ். ஐ திங்க் டு கெட் ஸ்டார்டட், பிரேம் குமார் உங்களுடைய 96 ஐ ஃபவுண்ட் இட் வெரி டியர்லி மூவிங். ஐ திங்க் அந்த படத்தினால நிறைய பேர் புது புது மெசேஜஸ்லாம் அனுப்பிக்க ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள். Relationships-la. As far as P.S. Mithran is concerned, I think you made a really action-packed, entertaining film as well, to boot. Ippola bank-la irundha messages-la vandha konjam onnukku rendu tharavu appadi paathukiradhu. And then there's, of course, Elan's Pyaar, Prema, Kaadhal, which is a personal favorite of mine, because of how you portrayed urban relationships. Thank you. And for being unapologetic about your female lead. ஏன்னா ஐ திங்க் பல வருஷமா பல ரொம்ப நாளா இந்த ஒரு பொண்ணு பார்ட்டி பண்ணாலோ குடிச்சாலோ இல்ல கமிட்மெண்ட் வேண்டாம்னு சொன்னாலோ அவங்கள ஒரு மாதிரி கெட்டவர்களாவே காமிக்கப்பட்டது. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூ மாதிரி செல்வராஜ், யுவர் பரியரும் பெருமாள் வாஸ் லைக் ப்ளோ டு மை கட். மனிதர்களோட எப்படி பழகிறன்ட்டே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சரியா பேசுறோமா, சரியா பழகிறோமா அப்படின்ற ஒரு விஷயம். Thank you very much for that film. And thank you for giving Yogi Babu a good character. Angirundha adukapra marubadiyum I think a few films la again they started mocking his appearance and all this, and I'm not a big fan of that. So thank you for a respectable portrayal of Lenin's film, Merku, Thodarchi, Malai, which for me really breathed life into a place. Oru idathukke oru uyir kodutha oru feeling. And it really gave me a sense of what life was like in those spaces. So yes, thank you very much for coming here. I would have very much liked to have Arun Raja come as well, but I think avarala varamudi maybe konjam ivlo series a ponadhukku appuram konjam light aadala. Maybe each of you can say good things about each other's film. Somebody can get started on idu edhavadhu neenga rasicha vishayangal irundha. Vote of thanks mari ovvortharku onnu onnu solanum undilla, but you know, it could be a good place to get started. Maybe mari then neenga ellar kudai paathutingala paathutingala first kelvi yaar pranala paakala nanacha paathirukka mudiyala nanacha adhu theriyudhu but mattapadi paatha make thirichumla enna rendu moonu paathuten ena adhu vandu padavaga pona rendu vastu maadi paathren moonu vastu maadi paathuten adhu 96 96 கதையை வந்து இந்த கதையை வந்து எப்படி சொல்லி இருப்பாரு அப்படின்னு தான் அது ஒரு பெரிய பிடிச்சது. அவர் சொன்னார் 96 எப்படி ஓடுன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்போ வந்து இப்போ அந்த மாற்றம் இருக்குல்ல, இப்போ டைரக்டர் இப்போ என்னையும் மதிச்சு கூப்பிட்டாங்க. அதே ப்ரொடியூசர் வந்து நீ பெயர் நிர்மாவை அக்கா சொல்ல போகும்போது மதிக்கல, மீன்ஸ் இந்த கதைலாம் சினிமாவுக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் சொன்னார். அப்போ 96 அவர் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிருக்கு. பெயர் நிர்மால் மெயின் ஸ்ட்ரீமா ஹிட் ஆயிடுச்சு, பட் நான் இவங்க ரெண்டாவது கதை சொல்லணும்னு வேண்டாம் அப்படின்னு 96 தான் முழுதாம சொன்னார். ஒரு இயக்குனரோட ஆளுமையை வந்து அங்கே வந்து அங்கீகரிச்சார். அப்போ வந்து அவங்க இயக்குனரால் வந்து ஒரு டேரக்டரால் தான் அது அதை வந்து அவர் மைண்டே மண்டைக்குள் மட்டும்தான் அது இருக்கும் அப்படின்னு நம்ப வச்சது இருக்குல்ல ஒரு ப்ரொடியூசரை பார்த்து. இப்போ மேற்கு புரட்சி மொழியாக இருக்கட்டும், இதான் இரும்பு திரையெல்லாம் வந்து இரும்பு திரை வந்து குறைந்தபட்சமாவது வந்து கதை சொல்லும் போதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிக்குவாங்க. இப்போ கரண்ட்ல வந்து இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கு, கரண்ட்ல வந்து நம்ம உளவியலாவே யாருக்கிட்ட பஞ்சாயத்து சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் கமெண்ட் பண்ணி பண்ணும்போது ஈஸியா இருந்துச்சு. மேற்பரிசு மட்டும் ஒரு பெரிய லைஃப் இருக்கு, ஒரு பெரிய வானம், ஒரு லைஃப், பெரிய லைஃப் இருக்கு, நிறைய மனுஷங்க இருக்காங்க. அப்ப நம்ம கேள்விப்படாத லைஃப் அதை வந்து அந்த காடு அந்த மக்கள் உழைக்கிறாங்க அப்படிங்கும்போது விஷுவலா ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணி மக்களை கனெக்ட் பண்ண முடியும்னு நம்பியிருப்பாங்க ப்ரொடியூசர். இப்போ பையன்மா கதை சொல்லும் போது எல்லாம் பையன்மா கதை சொல்லும் போது எல்லாம் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா இதான் ஃபீல் பண்ணாங்க,
இதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு, இன்சிடென்ட்ஸ் இருக்கு, நம்ம கடந்து போகிற ரொம்ப அதிர்ச்சிகரமான நியூஸ் சம்பவங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்தா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ 96 வந்து அப்படி அப்படி யாருமே சொல்றது நினைச்சுக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 96 கதையை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. அப்போ அந்த போலீஸை சொல்லும்போது தான் சொன்னார். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ இப்போ பரியன் பெருமாள், மேற்குத்தொடர்ச்சி மலை, இந்த படங்கள்லாம் வச்சு பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 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 என்ன எனக்காக நியூஸ் சொல்றதுன்னா, ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்லும் போது மட்டும் வச்சு இந்த கதை நல்ல கதையா நல்ல இல்ல கதையான யோசிக்க முடியாது. அவன் என்ன கிராஃப்ட்ல ஒர்க் பண்ண போறாரு, இந்த படம் எப்படி கொண்டு நிப்பாட்டுவாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து இனிமே சினிமாவில் வந்து அது முக்கியமா யோசிக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இன்னும் கத்துட்டு என்ன நினைச்சுன்னா, டெக்னாலஜி அப்படின்னு இருக்குல்ல, அது எல்லா கையும் வந்துச்சு. அதை பத்தி பெருசாக பிரமிப்பு யார்ட்டையும் இல்லை அப்படின்னு நினைச்சேன். நான் இப்போ இப்போ மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படிங்கிறத நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், இந்த படத்தோட வெற்றிக்கு அப்போ இந்த படங்களோட ஒரு இதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, டெக்னாலஜியை விட மக்களோட கனெக்ட் பண்ணிக்கிற வாழ்க்கையை அப்படியே கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய ஆட்கள்கிட்ட வந்து கொஞ்சம் மறுச்சு பேசலாம். இன்னொரு வந்து டெக்னாலஜி வந்து ஒரு விஷயமா இருந்துச்சு, மக்களோட அன்றாட விஷயங்களை பற்றி யோசிக்கிற பேசுகிற அந்த மாதிரியான கதைகள், அதை தான் மக்களே விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் வெளி இதாக இருக்கு இந்த படங்களோட இது வந்து. ஏன்னா இவ்வளோ பெரிய 96 மேற்குவச்சி மலைக்கோ பையன் பெருமாளுக்கோ இருந்ததோ, அப்போ இந்த படத்துக்குமே பெரிய டெக்னாலஜி சப்போர்ட்லாம் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு படம் எடுத்தோம், எடுத்து கொடுத்த மக்கள்கிட்ட, ஆனால் மெதுவாக போக போக தான் மக்களை வழிஞ்சிச்சாங்க. உடனே பெரிய பிரம்மாண்டமான ஒரு விளம்பரப்படுத்தியோ பிரம்மாண்டம் எதுவுமே, தியேட்டர் போய் 10 படம் பார்ப்போம், அந்த 10 வெளியே வந்து தப்பா சொல்ல மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில ரிலீஸ் பண்ண படம் தான் எல்லாமே. அதுதான் இப்போ வந்து 2018 வந்து இவ்வளவு ஸ்மார்ட் போன் காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது பயங்கர சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் வெறும் கதையை சொல்ல முடியுமான்றத விட அந்த கிராஃப்டோட முக்கியத்துவமும் கொஞ்சம், ஏன்னா நம்ம நாங்கள் போட்டி போடுறது எல்லாமே பெரிய படங்கள், பெரிய படங்களோட இந்த 2018 உளவியலே பெரிய பெருசா புரிஞ்சுக்க முடியும். எல்லா கையிலயுமே ஸ்மார்ட் போன் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம கதை எழுதிட்டு இருக்கும் போதே நமக்கு முன்னாடி தான் இருக்குது, திருடிகள்ன்ற மாதிரி இருக்குது, என்ன பண்றது, இதை எப்படி உடச்சி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அது கூட சண்டை போட்டு வந்திருக்கோம் வெளியே அப்படிங்கும் போது பேச சந்தோஷமா இருக்கும். இல்ல ப்ரோ, ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் படம் எடுத்தவங்க, ஆனா நம்ம படம் ஏன் பாக்கலாம்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் ஆர் டீம் ஏதோ ஒரு இந்த படம் ஏதோ போட நினைச்சிட்டு இருக்கேன். யார் பிரேமா வரும்போது நான் கட்ட பிரஷர்ல வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு பார்க்க சொன்னாரு, மிஸ் பண்ணிட்டேன். இவர் படத்துக்கு வந்து ஓசி டிக்கெட் கிடைச்சது எனக்கு, அதனால நான் பார்த்துட்டேன். அவர் படம் தியேட்டர்ல நான் பார்க்கல, அஃப்கோர்ஸ் படத்தை முதல்ல பார்த்த ரெண்டு பேர்ல நான் ஒருத்தன். நானும் காலத்திலையும் ரொம்ப ரீசன்ட் வருஷம் முன்னாடி பார்த்துட்டேன். இவர் படத்தை பார்க்க கூடாதுன்னு வச்சிருந்தேன், ஏன்னா வேற ஒண்ணும் கிடையாது. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஒரு நாய் கருப்பி அடிபட்டு சாகும் சொன்னாங்க, பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஓ, தட்ஸ் ஆக்சுவலி குவைட் இன்ட்ரெஸ்டிங், பிகாஸ் நான் அந்த படம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட பர்சனல் மெசேஜ் பண்ணி கேட்குற கேள்வியும் அதுதான். அதில் என்ன எடுத்த உடனே ஒரு நாய்க்கு எதுவும் ஆகுமே, ஆமாம் அது என்ன பார்க்கணுமா, நான் தாங்குவேனா அப்படின்னு. எனக்கு என்னன்னா ரொம்ப பயம் இருந்துச்சு, அதை பார்த்தா தாங்குவேனா அப்படின்னு ஒரு இதுல இருந்தேன். கடைசியில் சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எனக்கு மாதிரிலாம் இது கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சுட்டு இறங்கும் போது சொன்னாங்க, இந்த செரிமனிக்கு அப்புறம் பரியர் பெருமாள் ஸ்கிரீனிங் ஒரு டைலமா, சரி நல்ல படம், சரி அதை தாங்கிட்டு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைஃபு குழந்தை மூணு பேர் உட்காந்து உட்காந்து பார்த்தா அதே மாதிரி மொதல் சீன்ல உண்டுல தாக்கிட்டாப்ல உட்காந்து. I don't think I cried so much so early in the film. எனக்கு அன்னைக்கு நைட் வந்து, அதாவது நான் உண்மையாவே மாறிட்ட போன் பண்ணி, நான் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு தர போய் நான் பாத்துட்டு மட்டும் வந்துடுறேன் கேட்கல. ஒய்ஃப் சொன்னாங்க ரொம்ப இதான் நினைச்சு அமைச்சரிஷா இருக்கும் கேட்கறீங்க. சோ ஐ திங்க் தட்ஸ் வெரி ஸ்வீட். எனக்கு உண்மையாவே ஒரு மாதிரி படம் முடிஞ்சோ, எனக்கு படத்தோட அதை டீல் பண்ற விஷயம் வேற, ரொம்ப பெரிய விஷயம். அதுவுமே என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணாருமே, எனக்கு படம் முடிச்சுட்டு வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே தான் ஸ்டக். அதே மாதிரிதான் எனக்கு லெனினோட படமா எனக்கு பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, நடக்குது இன்னும் நடந்துட்டே இருக்கு, ஒன்றும் பண்ண முடியலங்கிற ஒரு இது இருக்கு, இயலாமை இருக்கு. ரெண்டாவது பாக்கிறதுக்கு பயமாவே இருந்துச்சு.
especially that last scene, yeah. And it leaves you wondering, okay, as an individual, இந்த படம் பார்த்த ஒருவனா நான் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் என்ன எக்ஸாக்ட்லி வாட் ஷுட் ஐ பி வாட் ஷுட் மை ரெஸ்பான்ஸ் பி டு திஸ் அப்படின்ட்டு வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் எது செய்யணும்ல தீர்வு நோக்கி இல்லை. ஆனால் என்னன்னா நம்ம தெளிவாக இருக்கணுன்ற என்ன நடக்கிறது நம்ம உத்து பார்க்கணும், அதுக்கு ஒரு சின்ன எதிர்வினை ஆட்டணும். அது வந்து அதுக்கு என்னென்ன வேர்கள்னு தேடி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இப்போ இருக்க சூழலை பார்த்தீங்கன்னா கல்வியிலேருந்து ஆரம்பிக்க வேண்டியது, சாதியாக இருக்கட்டும் இல்லை பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கட்டும். இப்போ இவர் படம் வந்து நான் இன்னும் பார்க்கலன்னா நிறைய நல்ல அவர் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன் பார்க்கலன்றது. ஏன்னா பொது புத்தியில் அந்த படத்தை வேற மாதிரி பதிய வச்சாங்க, கலாச்சார காவலர் இருக்காங்க. ஒரு ரத்திகள் இன்னொரு ஆம்ப தம்மச்சானா அவனுக்கு பிரச்சனை கிடையாது, ஒரு பொண்ணு தம்மச்சானா அவனுக்கு பெரிய பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி ஒரு பொது புத்தியில் அந்த படத்தை வேற மாதிரி பதிய வச்சாங்க. அதனாலதான் எனக்கு கேள்வி கேட்டேன். அதுவும் முக்கிய நம்ம இந்த மாதிரி பாலினம் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும் இல்லை சாதி சம்பந்தம், இது எல்லாமே குழந்தை வளர்ப்புள்ள குடும்பங்கள்லையும் கல்வியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியது. ஸோ ஆனால் கல்வி வந்து இப்போ நம்ம கைவிட்டே போயிடுச்சு. அரசு கல்வின்றது நமக்கு முன்னால் இருந்தது ஒரு மெக்காலய பாடத்திட்டத்தோட ஒரு அடிமையாக நம்மளை வச்சுருக்கிறதுக்கான பாடத்திட்டம் தான் இருந்துச்சு. அதுலேயாவது கொஞ்சம் பரவாயில்லணும். ஆனால் இப்போ அதுக்கடுத்து இந்த சிபிஎஸ்சி இந்த மாதிரி தீவிரமான கல்வி இருக்குங்க. இது ரொம்ப என்ன சொல்ற ஒரு கார்பரேட் அடிமைகளை உருவாக்குற ஒரு இதாக தான் இருக்கு. அப்புறம் கல்வியிலேருந்தான் எல்லாமே ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு சினிமாவில் ஒரு நிறைய வேலை பார்க்குறது, ஏன்னா சினிமா தான் முக்கியமான பங்காக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சமீபத்தில் கூட அது மிக தலைசிறந்த நடிகர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் அவரோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரே நாளில் 2.7 மில்லியன் பார்த்தேன் நம்ம கொஞ்சம் நேரத்தில் அந்த ட்ரெய்லரை பார்த்து பார்க்கலாம் தப்பு இல்லைன்னு சொல்லலை, என்டர்டைன்மெண்ட்லாம் தேவை. ஆனால் என்ன மாதிரி சூழல் நம்ம வாழ்ந்துருக்கோம், நம்ம இளைஞர்கள் தொடர்ந்து எதுக்குள்ள வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க, அப்படிப்பட்ட படங்கள் என்ன பேசுதுன்றது ஸ்வீட் சாப்பிடலான்றாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. அதாவது நமக்கு தேவையான நம்ம எவ்வளோ எனர்ஜியை செலவு பண்ணுறோம், அதுக்குள்ள எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஆனால் அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது. ஸோ அதனால தான் சினிமாவுக்குள்ள அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ரசனை அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும். ஒரு படத்தை வந்து ஒரு உணர்ச்சி வேகத்துலையோ அந்த மாதிரிலாம் பார்க்காம வாழ்க்கையை சுற்றி நடக்கிறது, வாழ்க்கை நடக்கிறது, அது ஒரு கலைப்பூர்வமாக அது கலையா மட்டுமே அப்படி அணுகுது, இல்லை ஒரு தனி மனிதன் வழிபடாம அவனை கடவுளா மாத்தாம அப்படி பார்க்கணுன்றது அந்த படம் ஆரம்பிச்சு. அந்த படத்தை படமா பாக்குறது எல்லாருமே பார்த்துட்டேன். எனக்கு வந்து 2018 பயங்கர ஒரு நாஸ்டால்ஜிக்கான ஒரு ஃபீலிங் கொடுத்த இயர். ஏன்னா நான் பியார் பிரேம காதல் வந்துட்டு என்னோட லவ் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. நம்ம காலேஜ் படிக்கும் போது என்னெல்லாம் பண்ணமோ எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த படம் இட் வாஸ் தட் கைண்ட் ஆஃப் அந்த ஜோன்ல பியார் பிரேம காதல் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி ஈஸி டு கனெக்ட் ஃபார் மீ பிகாஸ் நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு உருப்பிடாம சுத்திட்டு இருந்த ஒரு பொண்ணு கிடைச்சா ஜாலியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சுத்திட்டு இருந்த ஒரு சக இளைஞனா இருந்தேன் அப்போ வந்துட்டு. ஆனா நான் இப்ப காலேஜ் படிச்ச போது நான் வந்துட்டு ஒரு பெரிய ரிபல் இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவனடா பயங்கரமா சிந்திக்கிறது வந்துட்டு. அது வந்து ஒரு ஒரு நார்மலான அர்பன் லைஃபா மாறுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துட்டு எனக்கு இந்த பிரேமா காதலோட கனெக்டிவிட்டி. ஏன்னா நான் அந்த படத்தை தனியா பார்த்துருந்தேன்னா கூட எவ்வளவு ரசிச்சிருப்பேன்னு தெரியல, பட் தியேட்டர்ல கிளாப்ஸ் தட்டிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப படத்துக்கு. ஸோ தட் இஸ் தி தட் இஸ் ஹவு மச் தி ஃபிலிம் கனெக்டட் வித் தி எதிர்பார்ப்போடு எனக்கு ஒரு நான் சினிமாக்குள்ள வரணும் ரொம்ப ஆசைப்பட்டது வந்துட்டு அக்பர் திராத்துக்கு ஒரு படத்தை பார்த்தேன். எவ்வளவு குரூவல் சொசைட்டி நம்ம இப்ப இன்னைக்கு வந்து காலகட்டத்துல வந்து சொசைட்டி ரொம்ப குரூவல், அர்பனைசேஷன் குரூவல், மாடர்னிட்டி குரூவல் அப்படின்னு சொல்லி பேசிட்டு டீப் பண்ண எல்லா சப்ஜெக்டும் நேச்சர்ல இருக்கு குரூவல்டி பத்தி, நேச்சர் எப்படி வந்து இன்டிஃபரண்ட் டுவர்ட்ஸ் ஹவ் யுவர் இமோஷன்ஸ் ஆர் ஆர் ஹவ் யுவர் ஃபீலிங் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நிறைய சொன்ன படம்ல முக்கியமான படம் அக்பர் திராத்தோட.
ஒரு லைஃப் ஸ்டைல வந்துட்டு வாழ வச்சிருக்கு ஒரு குரூப் மக்கள்ன்றது வந்துட்டு நான் வந்துட்டு அந்த சின்ன வயசுல நான் பார்த்த அந்த அக்பர் நாத் ஆஃப் காட் பார்த்த ஒரு நாஸ்டால்ஜியா கிரியேட் பண்ணி இது ரெண்டு எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க அப்பா சைடு வந்துட்டு தஞ்சாவூர் டெல்டா ரீஜன் எங்க அம்மா சைடு வந்துட்டு திருநெல்வேலி பாளையங்கோட்டை காஞ்சி போய் கிடக்கிற போது ஒரு ஃபீலிங் இருக்குல்ல அங்கே எனக்கு ரொம்ப சுருக்கு அப்படின்னு இருந்துச்சு ஏன்னா சின்ன வயசுல வந்துட்டு நாங்க சும்மா துண்ட போட்டுக்கிட்டு காவிரி ஆத்த இறங்கி குளிச்சுட்டு போவோம் அப்படி இருந்துச்சு இன்னைக்கு அந்த அப்படி ஒரு அந்த தண்ணி அங்க இல்லைன்னு போது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்துட்டு 96 படத்துல வந்துட்டு இருந்துச்சு அதே மாதிரி பரியேறும் பெருமாள் பார்க்கும்போது அது ஒரு டைப் ஆஃப் நாஸ்டால்ஜியாவை உருவாக்குச்சு எங்க அம்மா சைட்ல எங்க ஊர்ல நடந்த சில சின்ன வயசுல நடந்த ஏகப்பட்ட சம்பவங்கள் அது அப்ப வந்து எனக்கு அது வெறும் சம்பவங்களா இருந்துச்சு இன்னைக்கு அதை ஒரு அரசியலா பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை வந்துட்டு எனக்கு பரியேறும் பெருமாள் ஒரு படம் தான் கத்து அதுக்கு பின்னாடி இருக்க சமூக அரசியல் அதுக்கு பின்னாடி இருக்கிற வன்மை இருக்குல்ல அன்னைக்கு பார்க்கும்போது இது சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் தானே கையை ஓங்குறவன் அடிப்பான் தாங்க அடி வாங்குவான்ற ஒரு மூடு தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஊர்ல இருக்கும்போது இங்க சிட்டிக்கு சிட்டில வந்துட்டு வரும்போது எப்படின்னா என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா நல்லா படிச்சவங்க எங்க அம்மா அப்பா எங்க பெரியார பத்தியும் மற்ற விஷயங்களை பத்தியும் சொல்லி கொடுத்தாங்க பட் எங்க சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு ஒரு ஹீரோ இமேஜ் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஹீரோ இமேஜ் ஆஃப் தேர் ஃபேமிலி எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அது நமக்கு சின்ன வயசுல அம்மா அப்பா கொடுக்கறது வந்துட்டு மருந்து மருக்கும் இவங்க கொடுக்குற ஸ்வீட் மருக்கும் நம்ம அப்படியே உள்ள எடுத்துக்குவோம் நான் யாரு தெரியுமாடா அந்த மூடு கூட்டி போடுவாங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்து என்ன ரொம்ப வெக்கப்பட வச்ச ஒரு படம் தான் வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு படம் தான் எத்தனை அந்த படத்தை இந்த தியேட்டர்ல பார்த்துருப்பேன் இன்னைக்கே நீங்க ஏழு படத்தை பார்த்தேன் எனக்கு ஒவ்வொரு தடவையும் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு இன்சிடென்ட் சின்ன வயசுல ஊர்ல ஒரு விஷயம் நடந்தது அந்த படத்தை போய் பார்ப்பேன் அதுக்கான ஏன்னா அந்த படத்துல எல்லாமே இருக்குங்க அந்த அந்த லைஃப் நான் ஒரு வாழ்ந்த ஒரு லைஃப் வந்து பயங்கரம் சோ அதான் எல்லா படமுமே இஸ் கிரியேட்டட் நாஸ்டால்ஜியா ஆக்சுவலா ஃபார் மீ நினைச்சதான் சும்மா என்டர்டெயின் பண்ணுவோம் சும்மா ஒரு டபுள் மீனிங் டயலாக் வச்சு சக்சஸ் கொடுப்போம் அந்த இன்டென்ஷன் கிடையாது படம் பார்க்கும்போது அது ஒரு சோல் உங்களுக்கு புரியும் ஒரு விஷயம் கன்வே பண்ணணுன்ற ஒரு ஹானஸ்டான ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறோம்ல அந்த விஷயம் இருந்தாவே ஒரு படம் ஓடிடும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் நினைக்கிறேன் எனக்கு பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா வந்து பரியேறும் பெருமாள் பரியேறும் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அந்த காஸ்ட் பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஒருத்தர வந்து ஒரு ஹீரோ ஒரு வில்லன் ஒரு காஸ்ட் ஹீரோ ஒரு காஸ்ட் வில்லன் இந்த படத்துல அந்த பயஸ்ட் பண்ணலன்றது எனக்கு ஃபீல் ஆச்சு சோ அவங்களுமே அவங்க சைடுலயுமே ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் காமிச்சிருப்பாங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது பாத்தீங்கன்னா That's one way of putting it. நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கெட்டவர்களா இருக்கிற ஒரு கும்பல்ல கூட அங்கங்க கொஞ்சம் நன்மையை காமிச்சாங்க அப்படின்னுட்டு
எஜுகேட் பண்ணணும், லவ் ஸ்ப்ரெட் பண்ணணும், ரெண்டு விஷயம் தான். Why I find that interesting is even in Merku Thodarchi Malai, for example, எனக்கு அதில் வந்து இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்க, கேபிட்டலிஸ்ட் எல்லாம் கெட்டவங்க, கம்யூனிஸ்ட் எல்லாம் நல்லவங்கன்ற ஒரு உணர்வு எனக்கு அது வரல. ஸோ இட் குட் ஹவ் பீன் வெரி ஈஸி ஃபார் சப்ஜெக்ட்ஸ் டீலிங் வித் காஸ்ட் ஆர் ஆப்ரேஷன் ஆஃப் எனி சார்ட் டு சே தீஸ் ஆர் த பேட் பீப்புள் அண்ட் வி மஸ்ட் டேக் தம் டவுன் அண்ட் யூ நோ வி ஆர் த Right now, even in politics, it has become a very clear method of, say, of demonizing people. Right. Like, okay, see, if you are talking about Muslims, you will be able to get out. Hindus will be able to get out. Panakar will be able to get out. Yael will be able to get out. All of them will be able to get out. But if you are able to get out, you will be able to get out the whole community. Right. You will be demonized, you will be able to get out of the country. சோ அது வந்து செவரல் வாரிங் ஃபேக்ஷன்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிடுது இல்லையா. அந்த அரசியலுக்கு பூந்தது காரணம் நம்ம 90 சினிமான்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா அங்கதான் நம்ம டீமனைஸ் பண்ணிங்க இருக்கும். ஒரு குரூப் இவெல்லாம் கெட்டவன் 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 கெட்டவன்னு. அதாவது வந்து ஒரு வேர்ல்ட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் பிளேஸ். சினிமா ட்ரைஸ் டு சிம்பிளிஃபை இட்ல. Bringing it to, as a battle between good and evil. It's never good and evil. I think Mari mentioned it in a very recent interview. Na paakumbodhu, he said, idhula காஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவர் எப்படின்றது மட்டும் தான் நான் பேசணும்னு நினைச்சேன். பட் அதர்வைஸ் அவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்றதுக்கு ஜாதி சம்பந்தமா படம் அப்படின்னா அதை குறித்து அவங்க மனநிலை என்ன. நண்பர்கள் இருக்காங்க, நிறைய நெருக்கமான நண்பர்கள் இருக்காங்க. அவன் மத்த விஷயத்துல என்னோட ரொம்ப அன்பா இருப்பான். காஸ்ட் பத்தி ஒண்ணு பேசுவோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த நிலைப்பாடு வச்சு தான் எடுக்க முடியுமா. அதுக்காக ஒட்டு மொத்தமா அவனை பத்தி நான் டிவைட் பண்ண முடியாது. அவன் ஏதோ ஒரு எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். ஆனா இது வரும்போது அது நியாயமானது தானே. நான் வேற நீ வேணும்னு வாழ்ந்துருக்கோம்ல, அப்ப நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம். நீ ஏன் தொந்தரவு பண்ற, நான் ஏன் அவனை தொந்தரவு பண்ண போவேன். நீ என் வீட்டுக்கு வரதுனால என் வீட்டுக்கு வரணும், நீ ஏன் ஆசைப்படுறன்னு கேட்கறான். நான் அவனுக்கு அப்போ உனக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. நீ எதுக்கு என் வீட்டுல பாக்கணும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும், நீ எதுக்கு ஆசைப்படுற அப்படின்னு. அப்புறம் அவங்க புது புத்தி வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்கிறான். அப்ப நான் அவனுக்கு போய் சொல்ல வேண்டியிருக்கு. என் நண்பனாதான் சொல்ல வேண்டியிருக்காங்க அப்படிங்கும் போது இப்போ வந்து என்ன சொல்றது. இப்போ தலைவர் அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், இலக்கியம் எது இல்லைனாலுமே அவங்க அந்தந்த ரோல் பண்ணும்போது என்னவாக்காங்க அப்படிங்கிறது கூட அங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துக்கு வரும்போது அது இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தது. கல்யாணம் பண்ற இடத்துக்கு வரும்போது அது வரைக்கும் அது வந்து ஒரு அவ்வளோ பிரியம் நிறைந்ததாக இருக்கு. அது அது முடிவு பண்ண வேண்டிய இடத்துக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் போகுது இல்லை. இந்த இடத்த நீ தான் முடிவு பண்ணும் அப்படிங்கும் போகும்போது அவன் எந்த அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு இருக்குல்ல. அப்பா திருமணத்துக்கு அப்பா தான் முடிவு பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த அப்பா ஊர் சொல்றது, தெரு சொல்றது, சொந்தக்காரன் சொல்றது அப்படின்னு நிறைய விஷயங்களை வச்சு முடிவு எடுக்கிறார். அப்போ அதைத்தான் நம்ம கேள்வி கேட்கலாம். நீ இவ்வளோ பேசும்போது உன் பொண்ணுகிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடு. அதுவும் உன் நண்பர்கள் உங்க அம்மா ஒய்ஃப்ட்டே பேசுறது கிடையாது. நிறைய அப்பாக்கள் நிறைய நம்ம எங்க அம்மாட்டே பேசுறது கிடையாது. அப்போ அப்பா இப்போ முடிவெடுக்கிறது எல்லாமே வந்து அந்த இடத்த வச்சு மட்டும்தான் நான் பேச முடியும். இப்போ ஜோவோட அப்பா இருக்காருன்னா ஜோவோட அப்பாவை மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர் நிறைய பின்னாடி பிசினஸ் இருக்கும், நிறைய வச்சிருப்பாரு, நிறைய நண்பர்கள் இருப்பார், நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருப்பாரு. நமக்கு அது தெரியாது. அதை பற்றி அவன் அதுக்காக அங்க இவரு ஜோவோ அப்பா ஏன் இப்படி கெட்டவராக்காங்க, நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட் வச்சு ஒரு சீன் வச்சு அவன் அடிக்கிற மாதிரி வட்டிக்கு காசு கொடுத்துட்டு அவன் தகவல் அவன் வீட்டை சூறையாடுற மாதிரி ஷார்ட்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியாது. எனக்கு அவர் ஜோ அப்பாவே அவன் நினைவா நடந்துகிட்டாரு அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த உண்மையை மட்டும் நம்ம சொன்னா போதும். எக்ஸ்ட்ரா அவரை வந்து நான் வந்து நிப்பாட்டுவதற்காக மோசமானதா இருந்தாரு, அப்ப அவர் ஜாதி வெளி பிடிச்சதா மோசமா தான் இருப்பாங்க. ஜாதி வெளிங்கிறது ஜாதி பிரியம் தான் இங்க வெளி கம்மியா தான் இருக்கு. எல்லாம் புரிஞ்சுட்டா ஜாதி வெளி வந்து ரொம்ப கம்மியானவர்கள் தான், ரொம்ப சிறுபான்மையாக அவங்க சத்தம் அதிகமா போடுவாங்க. ஜாதி பிரியம் கொஞ்சம் அதோட கொஞ்சம் அதிகம். அப்போ ஜாதி பயம் அதோட கொஞ்சம் அதிகம். அப்போ ஜாதி பத்தியான அப்போ ஜாதி இல்லைன்னு நம்மனா கூட உளவியெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கு அவங்க கிட்ட. இவங்க எப்படி நம்மள சிங்க் ஆவாங்க அப்படின்னு இருக்கு. அது வந்து நூற்றாண்டு கால பிரச்சனை அது. அப்ப நீங்க அதை டிஸ்கஸ் பண்ணாம பேசாம அதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒவ்வொரு நோய்க்கு நம்ம பயந்துகிட்டே இருந்தோமோ அந்த நோய் எந்த நோய் புதுசா வந்தாலும் நோய்க்கு நம்ம பயப்படுவோம். அப்போ அது சாதாரணமா ஆகிட்டே வரும். முதல்ல நோய்க்கு பயப்படுவோம், அப்புறம் அந்த மருந்துக்கு பயப்படுவோம். இப்போ மருந்துனால நமக்கு என்ன ஆக போகுதுன்னு ஒரு பயம் ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் இப்போ பெருமாள் பார்த்துட்டு அந்த நம்ம
யாரை கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டு நான் யாரையுமே கேள்வி கேட்கல. அதான் உண்மை. நீங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க அவங்கெல்லாம் பேசினாங்க, இவங்கெல்லாம் பேசினாங்க, நான் கேள்வி கேட்கணும்னு ரொம்பவே இல்லை. நான் நினைச்சா போய் வாழ்க்கை நடத்தி இப்படியான மனிதர்கள் சந்திச்சுக்கிட்டாங்க, இப்படியான மனிதர்கள் இந்த பிரிவினை குறித்து பேசிக்கிட்டாங்க, இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க. இவ்வளவுதான் இப்ப எனக்கு கதை இருந்துச்சு. எங்க யார் பக்கத்துல இருந்து நியாயம் பேசணும், என் பக்கத்துல நியாயம் பேசணும், நடந்த ஒரு உண்மையை நான் அப்படி காட்டினா என்னவா கண்மையாவது பார்ப்போம் அப்படின்னு. And நீங்க சொன்னது, நீங்க யூ செட் தட், ஐ திங்க் இட் ஆல்சோ கோஸ் பேக் டு வாட் யூ ஆர் சேயிங், விச் இஸ் லைஃப் இஸ் டூ காம்ப்ளெக்ஸ். இதுல வந்து தேர் ஆர்ன்ட் லைக் ஒயிட் பீப்பிள் அண்ட் பிளாக் பீப்பிள். இங்க இருக்கிற எல்லாரோட படமும் பார்த்தா, அண்ட் விச் கோஸ் பேக் டு 96 ஆல்சோ, லைக் யூ ஆர் நாட் ரியலி திங்கிங் ட்ரிஷா கெட்டவங்களா நல்லவங்களா, அங்க ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்களே இவங்க கூட இப்படி பழகுறாங்களே அப்படின்றது. ஆ ரைட் ரைட். காரணம், மூல காரணம் பாத்தீங்கன்னா பழைய சினிமாக்கள், பழைய சினிமா மதத்துல இருந்து ஒரு காரணம் என்னன்னா, தூய்மை வாரம்னு ஒரு நாடகங்கள் வந்து புராண இதிகாசங்களை மையமா கொண்டதா நாடகங்கள், அதுல இருந்து அந்த நீச்சி தான் சினிமா. அந்த நாடகத்துல ராமனாவும் இப்படி சேர்ந்தவர் எம்ஜிஆரா இருந்தாரு, ராவணனா சித்தரிக்கப்பட்டவர் வந்து நம்பியாராம இருந்தார், அதுக்கடுத்து அப்படியே ரஜினி கடவுளானார், அப்புறம் கமலஹாசன் கடவுளானார், அப்புறம் அஜித் கடவுளானார், அப்புறம் விஜய் கடவுளானார். இப்படி புனிதத்தன்மை நோக்கி தான் போகுது, அவங்க ஒரு தப்பு செய்ய மாட்டாங்க அந்த கதாநாயகர். என்ன அப்படி தப்பு செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுக்காக செஞ்சா இப்படி தன்னை புனிதப்படுத்துறது வழிபட வைக்கிறது அந்த தன்மை தான் பிரச்சனையே. அதுதான் அந்த அட்டென்ஷனை வந்து கதையில இருந்து அந்த மனிதர்கள் மேல எடுத்துட்டு போக வைக்குது. அப்படிதான் இன்னைக்கு சினிமா மாறி இருக்குது, அப்படி இருக்கிறதா விரும்புறாங்க மக்கள். எனக்கு தேவையில்லை அகம் எப்படிப்பட்டது, அதுக்குள்ள என்ன டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னு மட்டும்தான் அது கதை. அதனாலதான் வந்து ஜானுவோட பின்னாடி உள்ள வாழ்க்கையை பத்தி பேசின அவசியம் கிடையாது, புறவா இருக்கு அவரோட அக வாழ்க்கையை பத்தி பேசப்படுது. பயிரும் அதான் ட்ரை பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தலைவர் ஜாதியில் பிடிச்ச தலைவராக இருந்தாலும் பட்சத்தில் அவர் அடுத்த கட்டத்துல ஏதோ மேடையில தமிழ்ல பாராட்டி பேசிட்டாரோ இல்ல வேற ஏதோ ஒரு பாராட்டி பேசிட்டாரோ அந்த மேடையை கொடுக்கப்படும். அவருக்கு நீங்க ஒரு மேடையை, ஒரு மேடையை உங்க நீங்க விரும்பலன்னா இன்னொரு மேடை ஈஸியா கைப்பற்றலாங்க. இப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனை, இப்போ பிரச்சனை வருது அப்படின்னா, நான் ஜாதியில் பிடிச்ச தலைவராக இன்னைக்கு காமிச்சிருக்காங்க, நான் ஜாதியில் பிடிச்ச டைரக்டரா நான் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு டைரக்டரா நான் ஜாதியில் பிடிச்ச டைரக்டர் அப்படின்னு எனக்கு ஒரு பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் இன்னொரு மேடையை ஈஸியாக கைப்பற்ற முடியும். நான் ஒரு என்ன சொல்றது, இன்னொரு மேடையில் ஏறி இன்னொன்று தான் நான் பேசணும்னா அந்த மேடைக்கு அழைப்பு எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ எனக்கு ஒரு ரோல் கிடையாது இல்லை, அப்புறம் யாருமே தீர்மானிக்க முடியாது. இவங்க வந்து நான் நிராகரிக்க தலைவரை இன்னொருத்தர் ஏற்றுக்குவாங்க, நான் நிராகரிச்ச நடிகனை இன்னொருத்தர் ஏற்றுக்குவாங்க, நான் நிராகரிச்ச இலக்கியத்தை இன்னொருத்தர் ஏற்றுக்குவாங்க. அந்த அடிப்படையில் தான் நிலம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தலித் சினிமா நீங்கள் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே வந்து தலித் விரோத சினிமாக்களை தமிழ் சினிமாலும் அங்கீகரிச்சிருக்காங்க. அப்ப ஏற்கனவே வந்து தலித் விரோத சினிமாவை தமிழ் சினிமான்னு அங்கீகரிச்சு சப்ஜெக்டிவா மாத்தினதுனால நான் இதை இப்போ புஷ் பண்ண வேண்டியது போய். அப்ப என்னோட வாழ்க்கை இப்படி கிடையாது, நான் என்னோட உண்மை எப்படி, என்னோட ட்ரீம் என்னன்னு பார்க்கும்போது நான் எப்படியாப்பட்ட கனவையை வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த சொசைட்டில. நான் ஒரு காலேஜுக்கு போனா எனக்கு என்ன கனவா இருக்கும்னா, ஒரு காலேஜுக்கு போறதே ஒரு கனவா இருந்துச்சு முதல்ல. நான் லா காலேஜுக்கு போகணும் ஃபர்ஸ்ட் தலைமுறை, ஒரு முதல் தலைமுறையாக காலேஜுக்கு போகும்போது நான் காலேஜுக்கு போய் என்ன ஆவேன் அப்படிங்கிறது ஒட்டு பிரதமையா இருக்கும். நான் என்ன ஆனால் தவறல எனக்கு வாழ்க்கை இன்னொருத்தனுக்கு இருக்கும் அப்படிங்கும்போது, இங்கே ஏற்கனவே முன்னாடி வந்து அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. என் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் தலித் சினிமா தலித் சினிமா சொல்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லவே இல்லை, நான் எங்கேயுமே அதை டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஏன் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த தமிழ் கல்ச்சுரல் சினிமாஸ் எல்லாத்துலேயுமே வந்து வேற ஒரு, நீங்கள் அதை ஏற்றுருக்கீங்க, அதை பாராட்டியிருக்கீங்க, அதை சப்ஜெக்டிவாக மாற்றி வச்சுருக்கீங்க, அது இன்றைக்கும் அதை பார்த்துட்டு தான் படம் எடுக்க நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது நான் இப்படி வாழ்க்கை காட்டுறேன். அப்போ நீ மைண்டில் உங்களுக்காகவே தெரியுது இது வேற ஒரு சினிமா அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணுறது இல்லை. நான் தமிழ் சினிமா தான் எடுக்குவோம், எல்லாரும் தமிழ் சினிமா தான் எடுக்குவோம், இது இந்த மாதிரி படம் அப்படி இன்னொன்றுனா எல்லாத்துலேயும் ஜேனர் இருக்குது. இப்போ வந்து ரொமான்டிக் ஜேனர்ன்றது, ஒரு ஒரு லவ் லவ் ஜேனர்னு ஒன்று இருக்குது, த்ரில்லர் ஜேனர்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி தலித் சினிமாவும் ஜேனர் ஆயிடுச்சு. நீங்க அந்த மாதிரி சினிமாவே வரலாம் வரும்போது அதை பத்தி பேசுவாங்க, கரெக்ட், நீங்க அந்த மாதிரி சினிமாவே வரல அப்ப அது அது ஒரு தலித் சினிமாங்க அப்படி பேசுவாங்க. அப்படி அதுதான் உளவியலா நடந்துகிட்டே தொடர்ச்சியா எல்லாமே தமிழ் படமா பாக்குறதுக்கான சூழ்நிலை இல்லை.